வாருடைய தபஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணம் பாதிக்க மேலே போக வேண்டாம். ஆனால் இந்த சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமியில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் என்ன தெரியும்னா, நேரம் எப்போ வேணாலும் அக்சசபிள், எப்போ வேணாலும் பார்க்கலாம், அவரை எல்லாம் பேசலாம். இன்னொன்று, அவருடைய கொள்கையை முதல் முதல் நான் போகும்போது அந்த கோட்பாடுகளை பார்த்த உடனே நாங்கள் பரமாச்சாரியாலேயே பார்த்தாப்பில் இருந்தேன். ஏன்னா அதே கோட்பாடுகள், நாம் பிறந்தது ஒரு வழியில் பிறந்திருந்தாலும், அதையே நாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தாலும், எல்லா மதத்தினரும் எனக்கு சம்மதம்தான், எமக்கு எல்லோரும் சகோதரர்கள் தான். அதான் முதல் கோட்பாடு அவருடைய ஆசிரமத்தில். ரெண்டாவதாக, யாரை ஏந்து அவர் ஆசிரமத்துக்கு போய் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ மனசு வச்சுட்டு போனா, மேலே போகிறதுக்குள்ள உங்களை பார்த்ததுக்கு முந்தி எழுதுறாரா பிந்தி எழுதுறாரா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி கிடையாது அதை பற்றி. ஆனால் நான் போன வரலையும் போகிறதுக்கு முந்தைய நம்ம எழுதின அப்புறம் அங்கே போய் அதை ரீப்ளை பண்ணுறாப்ப நம்ம கேட்குறேன், நீங்கள் அதுதானா, நீங்கள் இதுதானா, உங்களுக்கு இவ்வளோ டாக்டர் சார், பிரதர் சார், அதை பார்த்து அவர் ஆல்ரெடி எழுதியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படிதான் நடந்துருக்கு. யாருக்காவது இது அருள்வாக்குன்னா வேற ஏதாவது நினைச்சிருக்காங்க, எதுவும் சாமி கேமியாங்க ஆடி ஒன்றும் உங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் சொல்லலை. இது சுகமாக அவர் நேரம் உள்ள வந்து பார்க்கும் போதே அதை எழுதி உங்க கையில் கொடுத்துடுறாரு. கையில் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு தடவை அவர் அதை பார்க்குறாரு. நம்ம எழுதிருக்கிறது அவருக்கு சூட்டாக தானா அப்படின்னு கரெக்டாக சூட்டாது. அது அனுபவத்தில் இருக்கிறவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை பற்றி. அப்பேற்பட்ட ஒரு சுவாமிகள் நம்மளோட இப்படி சகஜமாக சௌஜன்யமாக இங்கே வந்து நம்மளோட இருக்கிறது பெரிய பெருமை. இங்கே இருக்கிற அவ்வளோ பேருக்கு பெருமை அது. அது எனக்கு பெருமை சொல்றதுக்கு பதிலாக பாக்கியம் சொல்லணும். ஏன்னா இங்குள்ள ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சுவாமிகள், வதந்திகள் இல்லாத சுவாமிகள். அதை நல்லா சொல்லப்பட்டிருக்கு, வதந்திகளுக்கு அவருக்கு சான்சஸே இல்லை. எனக்கு எல்லாருடையும் ஃப்ரீயாக பேசுகிறேன். ரெண்டாவது, நான் பார்த்த வரைக்கும் எங்கே வேணாலும் அவரோட ஒப்புனா எப்படி வேணாலும் நான் ஒப்புடணும். அதனால மீடியாலேயே கண்ணாமண்ணு எழுத முடியாது, அதுக்கு சான்சஸ் இல்லை, சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். அது மாதிரி இருக்கிற சுவாமிகள் நம்மோட இவ்வளோ கலந்து போய் கூப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இதோட நாலஞ்சு தடவை இந்த பிள்ளைங்கள அவர் வந்திருப்பா நீங்கள் பார்த்துருப்பேன். அப்பேற்பட்ட சுவாமிகள் நமக்கு வந்தது அவர் வருகிறவரே என்று உங்கள் சார்பாக இந்த அகாடமி அவரை அழைக்கிறோம். அதுவும் மரியாதையுடன் இடுகளை கூப்பி வணங்கி உங்கள் சார்பாக நாங்கள் அவரை அழைக்கிறோம். வருகிறவர் அழைக்கிறோம். ஸ்ரீ ராமமூர்த்திக்கு தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடத்திலிருந்து வந்திருக்கும் இந்த சார்பில் நம்முடைய சுவாமிகள் இது எவ்வளவு கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. காஞ்சி மடத்திலிருந்து காஞ்சி காமகோடி பீடத்தில் பரமாச்சாரியால் இருந்தபோது அங்கிருந்து வந்த நம்ம சுவாமிகள் தான் காமாட்சி சுவாமிகள். அங்கிருந்து வந்தவர் தான் காமாட்சி சுவாமிகள். காஞ்சி காமகோடி பீடத்தில் பரமாச்சாரியால் இருந்தபோது இருந்தவர் தான். அங்கிருந்து இங்கே வர சொல்லி தான் வந்தார். அவருடைய ஆக்கியில் தான் இங்கே வந்து இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இருக்காரு. அதுலேருந்து பரமா எவ்வளோ அழகாக இருக்கிறேன். அவருக்கு போகிறதுக்கு தேவேந்திர சரஸ்வதி காஞ்சி காமகோடி பீடத்துலேருந்து இங்கே வந்து நம்ம காமாட்சி சுவாமிகள் அவருக்கு கௌரவம் கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக இருப்பார். இதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல். அது நிச்சயமாக இங்கே பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குன்னு எல்லோருக்கும் தெரியுது. உங்களுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணுவேன். நீங்க போக போக நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம் சொல்லி நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்யும்படி அழைக்கிறோம். அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரும் ஸ்ரீ சந்திரசேகரவரும் பிரணமான ஜென்பதமான ஆசியாரந்த மதரந்த ரசம் விபந்தி
ஜந்துனாம் நரஜன்மதண்டமும் என்ற அத்வைத சித்தாந்தம் சர்மதங்களையும் ஸ்தாபித்த ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் ஆறு விதமான மதங்களை ஸ்தாபித்து ஆறு விதமான வழிபாட்டு முறைகளையும் நமக்கெல்லாம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று வரை நாம் அனைவரும் சம்மதத்தை தழுவியவாறு சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடியதான மதத்தை நாம் அனைவரும் அனுஷ்டித்து வருகின்றோம். சன்னோ அஸ்தன் ஜிபதே சம்சதுஷ்பதே என்ற வாக்கியம், பகவான் எல்லா இடத்திலையும் ரெண்டு கால் பிராணி நாலு கால் பிராணி இல்லாமல் அநேக இடங்களிலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த முக சமாராத்யா பகிர்முக சுதந்திரமா என்று சொல்லுவார்கள். அந்த பகிஹி தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, இப்படின்னா பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்கார்னா எல்லா இடங்களிலும் வியாபிச்சிருக்கார். இப்படின்னா நரஜன்மா என்று சொல்லக்கூடியதான ஜென்மா ரொம்ப துர்லபம். ஆதிசங்கர் சொல்லியிருக்கார், ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். இந்த துர்லபமான இந்த ஜென்மா மனுஷன் ஒருத்தருக்கு தான் தர்மார்த்த காமமோட்சங்களுக்கெல்லாம் உண்டான அடிப்படையை வேதாந்தங்கள். பாக்கி பேருக்கெல்லாம் எந்த விதமான எந்த ஜீவராசிகளுக்கும் முதல்ல தர்மம்னு அதெல்லாம் தெரியாது. அர்த்தம் காமம் மோட்சம் தர்மத்தையே அதை கடைபிடிக்க தெரியாது. தர்மம் இல்லாமல் தான் எல்லா ஜீவனுக்கும் வாழாது. நமக்கு ஒரு தர்மத்தை வகுத்து கொடுத்துருக்க, தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு, மனுஷ்மிருதி இருக்கு, அப்புறம் காமியம் அர்த்தம் அப்புறம் மோட்சம்லாம் சொல்றது உண்டு. இப்படி பலவிதமான புருஷார்த்தங்கள் இருக்க, நான்கு விதமான புருஷார்த்தங்கள் இருந்தாலும் மனுஷன் ஒத்தனால்தான் இதெல்லாம் ஆச்சரணம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஜென்மா ரொம்ப வசதியான ஜென்மான்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த ஜென்மாவில் இந்த மாதிரி கதா சிரவணம் நவவிதமான பக்தியில சிரவண பக்தி ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வசந்த பக்தி ஆத்ம நிவேதனம். இந்த ரெண்டு பக்தி தான் ரொம்ப விசேஷம். செலவில்லாத பக்தி காலால் கேட்கறதுக்கு என்ன செலவா கேட்குறவர்கள் 100 ரூபா காணிக்க ராமூர்த்தி இருக்க வச்சு போகணும் எல்லாம் சட்டம் போட்டிருக்காங்க இல்லை. அவாத்துல பீரோ தான் இப்போ ஒரு பீரோ வாங்கியிருந்தார். இப்போ ராமூர்த்தி குறைஞ்சது ஒரு 10 பீரோ வந்து வாங்கியிருப்பார். அத்தனை பீரோடையும் சால்வையாக குறைஞ்சிருக்கு. இது யாருக்கு போற இடத்துல சால்வை அவ்வளோ ஒரு சால்வை, அந்த சால்வையை வச்சு ஒரு எத்தனை உபன்யாசம் பண்ணியிருக்காரு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு மனுஷனாக பிறக்கிறதால இப்போ 14 வருஷம் வந்து அயோத்தி மக்கள்லாம் காத்துட்டு வந்தார் ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு. இவர் சர்வசாதாரணமாக 75 ராமர் பட்டாபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னா புராண காலத்தில் இருந்த காலத்தில் நாம தான் ரொம்ப விசேஷமானவா. அவன் 14 வருஷம் காத்துட்டு வந்தார். நம்ம அப்படி காத்துட்டு இருக்கலையே. ராமர் பட்டாபிஷேகம் 175 ராமர் பட்டாபிஷேகம் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அப்போ இதை என்ன தெரியுது அப்படின்னா ராமருக்கு கூட ஏதோ பிரமுகத்தின் தோஷம் ஏற்பட்டதுனால்தான் சிவாராதனைலாம் பண்ணி ராமேஸ்வரத்தில் அந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் வந்து அந்த ஆராதனை பண்ணி தான் தோஷம் கழிஞ்சது. இப்போ நம்மெல்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராமாயண காவியத்தை வந்து தர்ம காவியம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதுக்கு ராமகாவியத்துக்கு பல, ஆனால் கீரனூர் அவர் சொல்லக்கூடிய ராமகாவியத்துக்கு ஞான காவியம்னு பேர். ஏன்னா என் ஞானத்தை வந்து எளிதாக சொல்லக்கூடியது. ஏன்னா பாவனவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ராமாயணம் சொல்கிறது ரொம்ப துர்லபம். எப்போ பார்த்தாலும் மைக்கை முடிச்சிருந்த சம்ஸ்கிருதத்திலே பேசிகிட்டே இருந்தா புரியாது. தமிழில் பேசுறது புரியும், அதுலேயும் புரியுற மாதிரி குழந்த தமிழில் தெரிந்து தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கு. அதனால் தர்ம காவியம்ங்கிறத காட்டி இது ஒரு ஞான காவியம். இப்போ ஞான காவியத்தை சொல்கிறதுக்கு 75வது பட்டாபிஷேகம் இருக்கு. ஒரு பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் 14 வருஷம் ஊர் மக்களே தவம் பண்ணான். இந்த நங்கலூர் மக்கள் வந்து
அந்த புராண காலத்துல கம்பேர் பண்ணும்போது நாம தான் சூப்பர், நம்ம தான் பிரமாதம். நமக்கு கிடைச்ச பாக்கியம் இருந்து பாருங்கோ, ஒரு பட்டாபிஷம் 75, இன்னும் 800 ஆனால் ஆகும், 7500 ஆனால் ஆகும், 7 கோடி ஆனால் ஆகும். ஆக அந்த காலத்துல தபஸ் பண்ணினா ஏதோ ஒரு பாதிகளை வச்சுட்டு 14 வருஷம் பூஜையெல்லாம் பண்ணினா ஊர் மக்கள் என்னைக்கு ராமன் வருவார், என்னைக்கு சீதை வருவார், என்னைக்கு லக்ஷ்மன் வருவார், என்னைக்கு இந்த விழா வரும். இந்த இடத்துல எத்தனை விழா நடத்தினாலும் கூட 75வது ஆண்டு இந்த பட்டாபிஷேக விழா நடத்துறது தான் இந்த மண்டபத்துக்கு பெருமை. அது ஜீவனவர் சொல்றாரோ வேற யாரோ சொல்றாரோ, ராமர் பட்டாபிஷேகம் நடத்துறது சும்மா சர்வசாதாரணம் இல்லை. எவ்வளோ கச்சேரி பண்ணாலும் எவ்வளோ நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு கிரீட வைக்கிற மாதிரி நம்மளை அவர் சொன்னார். நாகராஜன் சுவாமிகளுக்கு இருக்கா, நம்ம கூடிய இருக்கா, நம்மளுடைய இருக்கா, எல்லாம் சத்சங்க ரீதியாக இருக்கும், எல்லாம் சத்சங்கத்தில் இருக்கும். அது மாதிரி என்ன மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா எப்போ போனாலும் பார்க்கலாம், எப்பவும் பேசலாம். அப்போ அவருக்கும் அந்த மாதிரி குணம் உள்ளதுனால தான் இந்த குணத்தினுடைய சுவாமியில் அவர் கூப்பிட்டுருந்தார். எளிதாக அவரையும் பார்க்கலாம். ஒரு உபன்யாசம் பண்ணுறவாருனா அவர் பக்கத்திலே போக முடியாது, ஏன்னா அவருடைய கம்பீரமே தனியாக இருக்கும். இவர் ஆத்தா 7 அடிக்கு இருக்கா, ரொம்ப பணிவாக இருக்க, கம்பீரமே இல்லாமல். ஆகையினால அவருடைய சொல் வலிமை ஞான மார்க்கத்துக்கு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடிய விழா இது. ஞான விழா, ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ராம காவியம் தர்ம காவியம்ல ராம அந்த ராமச்சரித்திரத்தை பற்றி எவ்வளோ உபன்யாசங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த இடத்துல சொல்லி இந்த இடத்துல வந்து இதை வந்து கேட்கறதுக்கு அவர்களாலே அமர்ந்தால் வணிக என்பது ராமனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க ஒரு ராமமூர்த்தி, இங்கே ஒரு ராமமூர்த்தி உட்காந்துருக்காரு, எல்லாம் ஒரு ராமமூர்த்தி ஆதரவு பண்ணது பிரத்யட்சம் என்று ராமமூர்த்தி வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நாகராஜன் வேஷன் மாதிரி பகவானுடைய சந்தர்ப்பம் இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே வரணும், யாரெல்லாம் அவனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னா அவனுடைய ஆக்யா சக்கராத்தி நிறையாதீனமா அவனுடைய ஆக்யம் இருக்கணும். நாம் எதுவும் இது வந்து ஒரு டிக்கெட் போட்டால் கூட ஒரு பேர் வருவோம், இதெல்லாம் கூட்டம் வரலாம். இதில் சத்சங்கமாக சத்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய சத்பாத்திரமாக வரணும். ஓட்ட பாத்திரமாக இருக்கிற வரலாம் வந்து பேசி புரியாது பண்ண சத்பாத்திரமாக இருக்கும். நம சபாபிய சபாபதிபியஸ்ட ஓ நம நல்ல சபைகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவா, இந்த சபையை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பொருந்தியவா தான் இடத்துக்கு வர முடியும். அப்படி இந்த கல்ச்சரல் அகராவியில் பண்ணக்கூடிய இந்த சத்சங்கம், ராமன் பட்டாபிஷேகம், வைபவம் இன்னிலிருந்து ஒரு 4 நாளைக்கு விசேஷமாக நடத்த போகிறார். ஆரம்பத்திலே சொல்லிட்டார், தோப்புரிய கொஞ்சமாக பேசணும், அப்புறம் பாராட்டுற கடைசியில் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டார். ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு நீங்க பாட்டுக்கு அனுகூல பாஷன் பண்ணிட்டு பேரு, நீங்களும் உங்க பொங்கலுக்கு நீங்களும் உட்கார்ந்து நீங்களும் கேட்கணும்னா ராம காவியங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பாலம் கட்டினா ராமர் வந்து ஒரு கட்டளை போட்டார், எல்லாத்துக்கும் வாழணும், எல்லாரும் கல் கொண்டு வாங்க, எல்லா வாகனங்களும் கல்லெடுத்துடும். சீதை ராமனுக்கு சொன்னாலும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் போட்டுருக்கா, நீ சும்மா பாடு கை கட்டி நின்று உங்கள் பக்கத்து நீங்களும் கல்லெடுத்து போடணும். கல்லெடுத்து போடுறது பெரிய என்ன கஷ்டமா, இவர் ஒரு கல்லெடுத்து போட்டார், எல்லா கல்லும் அதுதான் அவங்க கல் மட்டும் காணாமல் போட்டுருக்கா, ஜலத்தோடு போயிட்டு சீதை கட்டாலன்னா உங்க கல்லை காணவே. அப்போ ராமன் சொன்னார், ஆஞ்சநேயனை கேட்போம், சுக்ரீவனை கேட்போம், ஒருத்தருடைய அனுமான் சொன்னான், நாங்கள் போட்ட கல்லுகளெல்லாம் ஸ்ரீராமனியன்னு உன் பேர் எழுதி போட்டுருவோம், பேருக்கு சொந்தக்காரணியாக இருந்தால் உன் பொங்கலுக்கு நீ ஸ்ரீராமனியன் எழுதி போட்டுருந்தா கல்லு மறுக்கணும். அது மாதிரி நம்ம என்ன தான் வந்து பகவானையே பூஜை பண்ணி பகவஸ்வரூபமாக இருந்தாலும் நாமும் அந்த பகவானுடைய அந்த கதா சிரவணத்தை கதாமிரதத்தை நாமளும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கதை சொல்லுவோம் அப்படின்னா நீங்களும் அதை கதையை கேட்கணும் அப்படின்னு ஒரு அவர் மூலியமாக ராமர் உத்தரவு கொடுத்துருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த துவக்க உரைய நல்லபடியாக இந்த கல்ச்சரல் அகாடமியில் நடக்கக்கூடிய இந்த விழா நம்மளுடைய பகவத்பாதம் சொன்ன மாதிரி, ஆதிசங்கர் சொன்ன மாதிரி
நறுஜென்மாங்கிறது ரொம்ப துரோகம். அதில் எப்பேற்பட்ட ஒரு மனுஷென்மா, எல்லாரும் மனுஷாராக இருந்தாலும் எல்லாரும் உபன்யாசம் பண்ணாலும் கூட எல்லார் உபன்யாசமும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இவர் சொல்கிற உபன்யாசத்தை கேட்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு நிதானமாக பொறுமையாக உட்கார்ந்துட்டு ரசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை ரொம்ப நிறைய ஒரே நேரத்தில் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் ட்ராப்பாக கொடுத்து அது மூலிமா அந்த எசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதில் பக்தியை வரவேற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட பகவான் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் நம்ம வருகிறதுக்காக அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆக என்ன நல்ல நாளில் இந்த இடத்துல அம்பாளுடைய சன்னிதானத்தில் ராஜராஜேஸ்வரி கல்ச்சரல் அகாடமியில் நடக்கக்கூடிய விழா 75வது ஆண்டு பட்டாபிஷேக வைபவம், 750வது ஆண்டு பட்டாபிஷேக வைபவத்துக்கு கண்டிப்பாக மகாபெரிவா அனுகிரகத்தினால காமாட்சி சுவாமிகள் தான் அந்த விழாவுக்கும் துவக்க வழியாக வருவேன். அதனால் ஏன்னா எல்லாருக்கும் ஆயுஷம் வந்து எழுதி கொடுக்க சொல்கிறேன் அம்பாள், என் ஆயுஷம் எனக்கு அம்பாள் எழுதியிருப்பாரோ இல்லையோ. அதனால் 750வது ஆண்டு பட்டாபிஷேக வைபவமும் அம்பாள் அனுகிரகத்தினால இதே இடத்துல தான் நடக்கும், இதே இடத்துல தான் நடத்துவோம். அதனால் இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு நான் வந்து பேசுறதுனால இல்லை, உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். சும்மா ஒரு யாருன்னு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு கார்டு ஐடி கார்டு கொடுக்கறதுக்காக சும்மா காமராஜன் கொடுத்தேன் அவ்வளோதான். வழியே நானும் ஒரு பக்தனாக வந்து இதை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆகையினால கதை உபன்யாசம் முடிகிற பகுதியிலிருந்து இருந்து அதை கேட்டுட்டு போகணும் தான் அம்பாளுடைய உத்தரவு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அனுபவிச்சு இந்த வைபவத்தை கேட்ட அத்தனை பேரும் வாங்கும் கடும் நிறைக்க வல்லது மிருத செங்கல் நீங்காத செல்வன் நிறைந்தோடு நம்பாவை என்ற பாசனத்தின் அடிப்படையில் எல்லா செல்வங்களும் செல்வத்தும் செவிச்செல்வம் தான். அப்போ இந்த காதுக்கு நல்ல ஒரு செவிக்கு உணவு கொடுக்க போகிற அந்த உணவை நாம் அனைவரும் பருகுகின்ற இந்த வேலையில் எல்லா விதமான காமக்ரோத லோகோமோகம் மதமாசரியங்கள் எல்லாம் விட்டு ஏகாகிர சித்தத்தோட ஒரே மனசோட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை காதால் சிரவணம் பண்ணி கதா சிரவணம் பண்ணினத்தோடு இல்லாமல் கூடிய மாணவர்கள் அதில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அதுபடி நடப்போம்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு இந்த விழா சிறப்பாக நடக்க மகாபெரிவாரை பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நாராயணனாக கடைசி வரைக்கும் இருக்கிறமே யூஸ்ஃபுல்லாக எங்கே போகிறதா நீங்கள் பார்த்தேன்னா எல்லாரும் அநேகமாக வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் நம்ம இடத்துக்கு போன் எடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதில் சொல்லுவார். முதல்ல எரித்தேன்னு உங்களை சந்தோஷமாக இருக்க இருக்கேன்னு சொன்னது. இப்பொழுது ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து அவருடைய கோவில் இது மரியாதை வந்திருக்கிறது. அதை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கௌரவிப்பார். ஜானகிராமன் அவர்கள் கௌரவிக்கிறார். நம் திமகந்தனை யான கொடுவினை புலியில் வைத்தறிவோ